ஓம் சாந்தி. இன்று ஒரு கதையில் புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களாக கூறப்பட்டதை நம்ம பார்ப்போம். புத்தர் தன்னுடைய கொள்கையை பரப்புவதற்காக ஒரு முடிவு செய்கிறாரு. தன்னுடைய சீடர்களை எல்லாம் அழைக்கிறாரு. எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, நாம் இவ்வளவு நாளும் சுய முயற்சி செய்தோம், இனிமேல் உலக மக்களுக்கு நாம் சேவை செய்யணும், அதனால் நாம் வெளியில் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சென்று நாம் உலக சேவை செய்ய இருக்கோம், அதனால் அதுக்கு நாம் எல்லாருமே இப்போ தயாராகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சீடர்களை சந்தோஷமாக, குருவே நாங்களும் சேவை செய்ய ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் புத்தர் வந்து சில டெஸ்ட் வைக்கணும்னு பார்க்குறாரு. ஏன்னா உலக சேவை செய்ய போகிறாங்க, அவங்களுடைய மனது எப்படி இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால் புத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு சீடனை பார்த்து, நீ ஒரு கிராமத்துக்கு சேவை செய்ய போகிற, அங்கே உன்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நீ சொல்கிறத முகம் கொடுத்து கேட்க போகிறதில்ல, சாமியாருன்னு பயந்து ஓடி போகிறாங்க, உங்களை யார் கண்டுக்கவே இல்லை, அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த சீடன் சொல்கிறான், மறுபடியும் நான் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு புத்தர் கேட்குறாரு, மறுபடியும் உன்னை மதிக்கலைன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடன் சொல்ல, சரி மதிக்காமல் முகம் திருப்பிட்டு தானே போகிறாங்க, நம்மளே ஒன்று திட்டலை தானே அப்படின்னு நினச்சிப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி யாராவது திட்டினா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. சரி சும்மா தானே திட்டினாங்க, கெட்ட வார்த்தையில் ஒன்று திட்டலையே, தீய வார்த்தைகளை எதுவும் அவங்க யூஸ் பண்ணலையேன்னு நினச்சிப்பேன் அப்படின்னு அந்த சீடன் சொல்கிறான். சரி தீய வார்த்தைகளை பேசினா அப்படின்னு கேட்குறாரு புத்தர். தீய வார்த்தைகளை பேசிட்டாங்க அவ்வளவுதானே, நம்மளை ஒன்றும் அடிக்கலையே, ஒரு அரைப்பலாருன்னு ஒன்று கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படியே கன்னத்தில் ஒரு அரை விட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. கன்னத்தில் அரைஞ்சால் என்ன செய்ய முடியும், பரவாயில்ல கன்னத்தில் அரைஞ்சால் அரைஞ்சிட்டு போகிறாங்க, ஆனால் தடி வச்சு என்ன ஒன்றும் அடிக்கலையே அப்படின்னு நான் நினச்சிக்குவேன்னு அந்த சீடன் சொல்கிறான். சரி தடியில் அடித்தா என்ன பண்ணுவேன், ரத்தம் வரலையேன்னு நினைப்பேன், ரத்தம் வந்தால் என்ன பண்ணுவேன், உயிர் போகலையே அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்கிற. அப்படி சரி உயிரே போக போகுது அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு புத்தர். அதுக்கு அந்த சீடன் பதில் சொல்கிறான், எனக்கு இவ்வளோ சீக்கிரம் முக்தி கொடுத்த அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிற. அப்படி அப்போ புத்தர் சொல்கிறாரு, நல்லது, நீ இப்போ வெளி உலகத்தில் சேவை செய்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லா சீடர்களுக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. யாருக்கு உலக சேவை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கோ, இல்லை அந்த சேவை செய்வதற்கு விருப்பப்படுறாங்களோ, அவங்களுக்கு மிக பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அமைதியும் வேணும். இந்த மூன்றும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குணத்திற்குத்தான் உலக சேவை செய்வதற்கு முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மூன்று குணமும் உள்ளவர்கள் தான் உலக மக்களுக்கே சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால்
நாம் இப்பொழுது அது வீடாக இருந்தாலும் சரி, அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இல்லை உலகமாக இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கு சேவை செய்கிறதா இருந்தால் இருந்தாலும் முதல்ல மனசுக்குள்ளே அமைதியை கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நாம் கடைப்பிடிப்போம். இப்படித்தான் குடும்பமும் சொர்க்கமாகும், உலகமும் சொர்க்கமாகும். ஓம் சாந்தி.